வணக்கம். சில வாரங்களாக நம்ம இப்போ தமிழக வரலாறு பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். வணிகம் எப்படி நடந்தது, துறைமுகம் எப்படி இருந்தது, இதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்ருந்தோம். துறைமுகங்கள் எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கொற்கை, நாகப்பட்டினம், பல இடங்களில். சென்னையில் இப்போ நம்ம துறைமுகம்னாலே நமக்கு சென்னை ஹார்பர் தான் நினைவுக்கு வருது. ஆனால் ஒரு காலத்தில் சாந்தோம்லேயும் ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல, இப்படி ஒரு துறைமுகம் இருந்த இடம் கூட இப்போ இல்லையே, நமக்கு எங்கேன்னு கூட தெரியலையே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணலாம். ஆனால் செயின்ட் தாமஸ் பெசிலிக்கா, சாந்தோம் பெசிலிக்கா அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து, அது வழியாக நீங்கள் இறங்கி உள்ளே போனீங்கன்னா சில ஒரு படிக்கட்டு வரும், அதில் நீங்கள் இறங்கி கீழே வந்தீங்கன்னா பீச் வரும். அந்த இடத்துல தான் அந்த துறைமுகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. 17வது 18வது நூற்றாண்டில் கோல்கொண்டா சுல்தான்ஸ், அதற்கு பிறகு ஃப்ரெஞ்சு, டச் எல்லாருமே அங்கே வந்து ஒரு துறைமுகத்தை அங்கே அவங்க கப்பல்லாம் அங்கே வந்ததாக நமக்கு தெரிய வருது. அந்த துறைமுகத்துக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஷா பந்தர். பந்தர்னா போர்ட், ஷா பந்தர்னா அரசரோட போர்ட் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள்லாம் வந்த பிறகு அந்த ஒரு துறைமுகம் இருக்கிறதாவே நமக்கு இப்போ தெரிய வரல. ஆனாலும் பெரிய கப்பலெல்லாம் அங்கே வந்திருக்காது. எல்லா கப்பலுமே பெரிய பெரிய கப்பலெல்லாம் ஒரு 2 மைல் தள்ளி நிற்கணும். இங்கேருந்து சின்ன சின்ன கப்பல்கள் போய் அங்கேருந்து இருக்கிற பண்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரும். இந்த சிறிய கப்பலெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகளால் செய்யப்பட்டு கயத்தால் கட்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி ஒரு கப்பல்கள் தான். இதுகளுக்கு கட்டு மரம்னு தமிழில் பேர். அதை தான் ஆங்கிலேயர்கள் கேட்டமரான் அப்படிங்கிற வார்த்தையை இதுலேருந்து தான் அவங்க எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 2000 வருடமாக இங்கே வணிகம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொன்னபோது வார்த்தைகளும் அந்த வணிகத்துக்கு கூடவே வளர்ந்துட்டு வந்திருக்கு. சாந்தோம் பகுதியிலேயே நீங்கள் வந்து ஜோனஹன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு பார்க்கலாம். இப்போ பார்த்தா அது ரொம்ப ஃபேஷனபிளாக ஜோன்ஹான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதற்கு பெரிய பழைய பெயர் வந்து சோனகர் தெரு. இந்த சோனகர் வார்த்தையே வந்து மாலுமிகள் அவங்க நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை அது. அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். சங்க காலத்தில் வணிகம் நடந்த பொழுது முதல் முதல்ல யார் தென்னிந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க நாடுலேருந்து தான் வந்தாங்க. அப்போது கிமு 6வது நூற்றாண்டுலேருந்து கிமு 2வது நூற்றாண்டு வரையில் அயோனியா அப்படின்னு ஒரு ஏரியா கிரீஸில், அது ஒரு பல சிறிய நாடுகளோட ஒரு குழுமம். அங்கேருந்து தான் முதல்ல மாலுமிகள் இங்கே வந்திருக்காங்க வர்த்தகம் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க எந்த தேசத்துலேருந்து வந்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போது அயோனியான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அயோனியாங்கிறது வந்து தான் கால கட்டத்தில் இப்படி முள்ளா மாறி மாறி யவனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. இப்போ சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, தமிழில் பார்த்தீங்கனாலும் சரி, கிரீக் நாட்டிலேருந்து வரவங்க எல்லாரையுமே யவனர்கள் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த யவனருங்கிறது அயோனியா, அயோனியன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த கிரீக் நாட்டிலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு அங்கேருந்து இந்தியாவுக்கு எப்படி வரணுங்கிறது அவ்வளவாக ஒரு அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா கிரீஸ்லேருந்து ஈஜிப்ட் வரைக்கும் வரலாம், ஈஜிப்ட்லேருந்து ரெட் சீக்கு வரணும், அதாவது செங்கடல். அங்கே அரேபியன்ஸ் இருப்பாங்க. அந்த அரேபிக் மாலுமிகளுக்கு தான் வந்து இந்தியாவுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவங்களுடைய ஒரு உதவியை நாடி அங்கே வருவாங்க. அதற்கு பிறகு அரேபிக் மாலுமிகள் தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாலுமிகளுக்கு வந்து எப்போ இந்தியாவுக்கு ஒரு வருஷத்தில் எப்போ போனால் காற்று கரெக்ட் டைரெக்ஷனில் அடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது என்ன விஷயம், பருவ மழை அப்படின்னு நம்ம வானிலை அறிக்கையிலலாம் நம்ம கேள்விப்படுறோம். சவுத்லேருந்து வர மான்சூன், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறோம், நார்த் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறோம், வடமேற்கு பருவ மழை அப்படின்லாம் சொல்கிறோம். அவங்களுக்கு தான் தெரியும் எப்போ வந்து இந்த காற்று அடிக்கும், எப்போ வந்து கிரேக்க நாட்டிலேருந்து இங்கே வந்து கப்பலை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறது அரேபிய மாலுமிகளுக்கு தான் தெரியும். அதனால் அவங்க இதில் வந்து வானிலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மௌசம். அந்த மௌசம்ங்கிறது தான் நாளடைவில் மான்சூன் அப்படின்னு மாறிவிட்டது. இன்றைக்கி நம்ம அது ஒரு இந்தியன் வார்த்தையாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மான்சூன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது சார், ரொம்ப மழை பெஞ்சது, ரொம்ப தண்ணி வந்தது, இந்த வருஷம் மான்சூன் ஃபெயிலியர். இது எத்தனை பழைய ஒரு வார்த்தைன்னு இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அடுத்தது அந்த அரேபிய மாலுமிகள் இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் யவனா அப்படின்னு தான். ஏன்னா அவங்க இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு தேசத்துலேருந்து வந்தவங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. அதனால் அவங்களுக்கும் யவனர்கள் அப்படின்னு தான் பேர். நாளடைவில் இந்த யவனருங்கிறது வந்து ஜவனர் அப்படின்னு மாறிவிட்டது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் யாங்கர், யாங்கர் அப்படின்னு மாறி ஜாங்கர்னு ஆறி அதுக்கு பிறகு சோனகர் அப்படின்னு மாறி இப்போது அது ஜோனஹன் அப்படிங்கிற தெருவாக மாறிவிட்டது. அந்த பகுதியில் தான் இந்த அரேபிய மாலுமிகள் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க. இந்த ஷா பந்தர் இருந்த காலத்தில் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ரோடுக்கு இன்னும் ஜோனஹன் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் நீங்கள் வந்து சென்னையில் ஜார்ஜ் டவுனுக்கு போனீங்கன்னா பந்தர் தெரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அது இங்கிலீஷில் பண்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தர்னாலே துறைமுகம் தான் உருதுவில். அந்த வார்த்தையை வச்சு தான் அங்கே வந்து பண்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. இந்த பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா கோடவுன் ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. இந்த கோடவுன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிய வருது? பண்டங்கள்லாம் வைக்கிற இடம், பண்டகங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு தான் கோடவுன் அப்படின்னு பேர். இந்த கோடவுன்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? கோதாம் அப்படின்னு வந்து நார்த்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவோம்? கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிடங்குலேருந்து வந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் கோடவுன். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் முதல்ல இங்கே வந்த பொழுது கோடவுனுக்கு பதில் பேங்க் ஷால்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேங்க் ஷால்னாலும் கோடவுன் தான். அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பண்டக சாலை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பேங்க் ஷால். அவங்களுக்கு வாயில் பண்டக சாலையை நுழையலை, அதனால் அவங்க வந்து அதை பண்டக சாலை பேங்க் ஷால் அப்படின்னு சொல்லி பேங்க் ஷால்னு ஆகிடுத்து. இன்னி வரையில் திருவல்லிக்கேணிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு சைன்போர்டு இருக்கும், ஓல்டு ஃபயர்வுட் பேங்க் ஷால் ஸ்ட்ரீட், பழைய மர பண்டக சாலை தெரு. அதுதான் அதோடைய தமிழ் பேர். அது இங்கிலீஷில் ஓல்டு ஃபயர்வுட் பேங்க் ஷால் ஸ்ட்ரீட். கல்கட்டாவில் நீங்கள் இப்போவும் போனீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டோட ஆஃபீஸ் இருக்கிற தெரு பேங்க் ஷால் ஸ்ட்ரீட்னு தான் பேர். அந்த கோர்ட்டுக்கே பேங்க் ஷால்ஸ் கோர்ட்னு தான் பேர். தமிழகத்திலேருந்து ஆங்கிலேயத்துக்கு மாறி வங்காளத்துக்கு போன ஒரு பேர் இந்த பேங்க் ஷால்ங்கிறது. இப்படி பார்த்தோன்னா ஸோ சோனகர் ஸ்ட்ரீட் பார்த்தோம், பேங்க் ஷால் ஸ்ட்ரீட் பார்த்தோம், கோடவுன் ஸ்ட்ரீட் பார்த்தோம், பந்தர் ஸ்ட்ரீட் பார்த்தோம். இந்த மாலுமிகளுக்கெல்லாம் வந்து உருதுவில் ஒரு வார்த்தை சர்ஹங். யாரெல்லாம் வந்து கேப்டனாக இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்ஹங் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு பேர். இந்த சர்ஹங் தான் ஒரு காலத்தில் நாளடைவில் சைராங் அப்படின்னு மாறிவிட்டது. இப்போவும் நீங்கள் டவுனுக்கு போனீங்கன்னா ஜாஃபர் சைராங் ஸ்ட்ரீட், நாராயண சைராங் ஸ்ட்ரீட் இப்படிலாம் தெரு பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கப்பல் ஓட்டியாக இருந்திருப்பாங்க, கேப்டனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட வரலாறுலாம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க பேர் மட்டும் இன்னும் அங்கே அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்கட்டும். அதற்கு பிறகு ஒரு பருமனாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அவன் ஒரு பீப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த பீப்பாங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? போர்ச்சுகீஸ் மொழியில் மதுபானத்தை எடுத்துட்டு வர ஒரு மர பாத்திரத்துக்கு பீப்ஸ்னு பேர். அது வந்து இப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும், ஒரு உருண்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு பெரிய தொப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீப்ஸை வந்து, அந்த பீப்ஸில் அவங்க வந்து மெடேரா அப்படிங்கிற ஒரு மதுபானத்தை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் சாந்தோமுக்கெல்லாம். அவங்க கொண்டு வந்த புதுசில் அந்த பீப்புங்கிறது நாளடைவில் தமிழில் பீப்பான்னு மாறிடுது. அந்த பீப்பா தான் கடைசியில் ஒருத்தர் குண்டாக இருந்தார்னா அவர் ஒரு பீப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தை போர்ச்சுகீஸ்லேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் வணிகத்திலேருந்தும் வர்த்தகத்திலேருந்தும் அந்த வார்த்தைகள்னு நமக்கு தெரிய வருது. இப்போ தமிழில் வந்து டாய்லெட்டுக்கு ஒரு வார்த்தை கக்கூஸ். இது வந்து ஒரு 200 வருஷமாவது உபயோகத்தில் இருக்குது இந்த வார்த்தை. இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா டச் மொழியில் கேக் ஹூயிஸ்ங்கிறது தான் டாய்லெட், ஸ்மால் ரூம். அதுலேருந்து எடுத்த வார்த்தை தான் இது. எப்படியெல்லாம் வணிகத்துலேயும் வர்த்தகத்துலேயும் வந்து வார்த்தைகளை கற்றுட்டு எப்படி நம்ம வந்து நமக்கு அறியாமையே, நமக்கு தெரியாமையே நம்ம வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம எடுத்து சொல்கிறச்சே அதற்கு பின்னாடி ஒரு 2000 வரலாறு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரச்சே ரொம்ப ஒரு திகைப்பாக இருக்குது. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியை நம்ம தொடருவோம். அப்போ வரலாறுலேருந்து நமக்கு என்னெல்லாம் புதுசாக தெரிய வருதுங்கிறத பார்ப்போம்.